பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களோடு தன் வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இன்றைக்கு என்ன வார்த்தை தெரியுமா? நம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஏவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? ஒரு விடுதலை வேணுமா? இதுக்கு முன்னால் ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. மற்ற காரியங்களாம் தானாய் நடக்கும். நம்ம நன்றி உள்ளவளாக இருந்தாலே கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அருளின சொல்லி முடியாத ஈவு என்றால் என்ன அப்படின்னா, கிஃப்ட். இலவசமாய் கொடுக்கப்படுவது தான் கிஃப்ட். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை எல்லாமே இலவசம்தான். முக்கியமாக எபேசியர் 2:8 வாசிக்கும்போது, அதாவது ரட்சிப்பு என்பது தேவன் அருளின ஈவு, கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. உண்மைதானே? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். நம்ம காசு கொடுத்து வாங்கினோமா? என் பாவம் மன்னிக்க போன, இவ்வளோ காசு தந்துடுறேன், 1,00,000 ரூபா கொடுத்துறேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, 10,00,000 ரூபா கொடுத்துறேன், பாவத்தை மன்னிச்சிருங்க. நீ பாவம் மன்னிப்பு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இல்லை, நான் உடலை வருத்தி 50 கிலோமீட்டர் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிப்பு என்பது இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இலவசமாக கிடைக்கிது தெரியுமா? சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்ததுனால நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய தண்டனையை தன்மேல இயேசு ஏற்றுக்கொண்டார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அப்படி தன்னையே பலியாய் கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அது ஒரு பெரிய ஈவு. அதற்காக ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்தீங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அது ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட், தேவனுடைய ஈவு, இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். என்னையும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க. இந்த அனுபவத்தை தாங்கன்னு கேட்கும்போது ஆண்டு தந்தாரே, அதுக்கு ஏதாவது நீ காசு கொடுத்தீங்களா? ஏதாவது பொருள் கிஃப்டாக இயேசுக்கு கொடுத்தீங்களா? இல்லைல்ல, இலவசமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, ஆண்டவுடத்தில் இருந்து பெறக்கூடிய எல்லா நன்மைகளுமே இலவசமாய் நமக்கு அவர் தருகிறார். எதையுமே நீ இதை தந்தா உனக்கு நான் அதை தர்றேன் அப்படின்னு இயேசு சொல்லுவதில்லை. நம்ம விசுவாசத்தோடு கேட்டால் போதும், அதை இலவசமாய் பெற்றுக்கொள்கிறோம். அவர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. உள்ளத்துல பெரிய சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அதனால் என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை இருக்கலாம், சுகம் தேவை இருக்கலாம், ஒரு அற்புதம் தேவை இருக்கலாம். அந்த அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முழு இருதயத்தோடு சொல்கிறீங்களா, ஆண்டவரே, நீர் எனக்கு அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, எனக்கு அருளின இலவசமாய் தந்த பாவ மன்னிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, சுகத்துக்காக, இந்த சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக, விடுதலைக்காக, எல்லா நன்மைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.